உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைந்துள்ள தடை செய்யப்பட்ட வனப்பகுதியான சேஷாசலம் மலைத்தொடரில் செம்மரம் வெட்டும் கும்பலை பிடிக்க போலீசார் இரவு பகலாக ரோந்து பணியில் ஈடுபடுவது வழக்கம். அந்த வகையில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் நெல்லூரை சேர்ந்த மக்கு நாயுடு என்பவர் அடிக்கடி அந்த மலைத்தொடரின் காட்டு பகுதியில் சம்பந்தமில்லாமல் சந்தேகத்துக்கிடமான வகையில் சுற்றி திரிவதை கண்டுபிடித்தனர். அவரை பிடித்து விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த அவர், தான் மரமெல்லாம் வெட்டுவதில்லை, மண்ணை தான் வெட்டுகிறேன் என்று போலீசாரை குழப்பினார். போலீஸ் நடத்திய முறையான விசாரணையில் தான் மந்திரவாதி ஒருவரை அழைத்து பூஜை செய்ததாகவும், அவர் சொன்னபடி இந்த மலையில் பல ஆயிரம் கோடிகள் மதிப்புள்ள தங்கச் சுரங்கம் ஒன்று 120 அடியில் இருப்பதை தெரிந்து கொண்டதாகவும், அத்தனை தங்கம் மற்றும் வைரத்தையும் அள்ளி எடுக்க வேண்டும் என்பதற்காக கூலிக்கு ஆட்களை வைத்து சுரங்கம் தோண்டிக் கொண்டிருப்பதாக கூறி காவல்துறையினரை மிரள வைத்தார். மக்கு நாயுடு அழைத்து சென்ற இடத்திற்கு வனத்துறையினருடன் விரைந்த போலீசார் மக்கு நாயுடுவும் அவரது கையாட்கள் 5 பேரும் சேர்ந்து தோண்டிய சுரங்கத்துக்குள் இறங்கி பார்த்து வியர்த்து விட்டனர். சேஷாசல மலையிலிருந்து சிறு துரும்பை தூக்கி சென்ற கடுமையான தேச விரோத குற்றம் போல நடவடிக்கை எடுப்பதை ஆந்திர காவல்துறையினர் வழக்கமாக்கியுள்ள நிலையில், தினமும் கூலிக்கு 5 பேரை அழைத்து சென்று ஒரு வருடமாக சுரங்கம் தோண்டி போலீசாரையே கிடுகிடுக்க வைத்துள்ளார் மக்கு நாயுடு. எந்த அளவுக்கு போலீசாரின் ரோந்து பணியில் தொய்வு இருந்திருந்தால் இப்படி ஒரு மிக நீண்ட சுரங்கத்தை வெறும் மண்வெட்டி கடப்பாறையால் தோண்டியிருப்பார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில், தற்போது வரை 80 அடி தோண்டியாச்சு, இன்னும் 40 அடிதான் பாக்கி, அதனை தோண்டியாச்சுன்னா தங்க புதையல் கைக்கு வந்துவிடும் என்று வரைபடமெல்லாம் போட்டு சோகத்துடன் தெரிவித்துள்ளார் மக்கு நாயுடு. சேஷாசல மலைக்கு மேலே இருக்கிற கோவிலில் உள்ள தங்கத்தை அபே செய்யும் திட்டத்துடன் இந்த நீண்ட குகையை தோண்டினார்களா என்ற கோணத்திலும் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ள போலீசார் 6 பேரை சுற்றி வளைத்துள்ள நிலையில், மக்கு நாயுடுவுக்கு தங்கச் சுரங்கத்துக்கு ரூட்டு போட்டு கொடுத்த மந்திரவாதியை பிடித்து வேப்பிலை அடிக்கும் திட்டத்துடன் அவரை தேடி வருகின்றனர். இந்த சேஷாசல மலையிலிருந்து செம்மரங்களை வெட்டி கடத்தியதாக குற்றஞ்சாட்டி சில ஆண்டுகளுக்கு முன்பு 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த மலையில்தான் ஒரு வருடமாக சுரங்கம் தோண்டி போலீசாருக்கே போக்கு காட்டியிருக்கிறார் நெல்லூர் சபாஷ் நாயுடு. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் பாலாஜி மற்றும் வேல்ராஜ்.